இந்தியாவில் பசுமை புதுமை மற்றும் பாதுகாப்பான நெடுஞ்சாலைகளை அமைக்கும் திட்டத்திற்கு 500 மில்லியன் டாலர் கடனுதவி வழங்குவதற்கான உடன்படிக்கையில் உலக வங்கியும் மத்திய அரசும் கையெழுத்திட்டுள்ளன. மத்திய அரசின் சார்பில் நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை கூடுதல் செயலாளர் CS மொஹபத்ராவும் உலக வங்கியின் சார்பில் அந்த அமைப்பின் இந்தியாவுக்கான இயக்குநர் சுமீலா கல்யாணியும் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கடனுதவி மூலம் ஆந்திரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் உள்ள 783 கிலோமீட்டர் நீள தேசிய நெடுஞ்சாலைகள் பசுமை தொழில்நுட்பத்துடன் கூடிய பாதுகாப்பான சாலைகளாக மாற்றியமைக்கப்பட உள்ளன. மேலும் இந்த சாலை அமைப்பு பணிகளுக்கு உள்ளூர் பொருட்களும் தொழிற்சாலை உபப்பொருட்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான பசுமை சாலைகள் அமைக்கப்படும் போது போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு புதுமையான தீர்வு காணப்படுவதுடன் தேசிய நெடுஞ்சாலைகளில் எடுத்துச் செல்லப்படும் சரக்குகளின் அளவை மதிப்பிட உதவிகரமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.